உலகம் முழுக்க தமிழ் மக்கள் கிட்ட பிரபலமான ஒரு ஷோ மற்றும் கான்ட்ரவர்சியான ஒரு ஷோ அப்படின்னா அது பிக் பாஸ். லாஸ்ட் சாட்டர்டே அப்போ நடந்த ஒரு விஷயம் இன்னும் கான்ட்ரவர்சியா அதிகமாச்சு. பொதுவா அந்த வாரத்துல நடந்த எல்லா விஷயங்களுக்கும் பஞ்சாயத்து சாட்டர்டே அப்போ தான் கமல் சார் வைப்பாங்க. அதே மாதிரி மீரா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போய் அதுக்கு சரவணன் அவர்கள் இடையில குறுக்க வந்து நான் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது கடைசியில அவங்களுக்கே ஆப்பா முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு பஸ்ல போறீங்க அப்படின்னா சில பேர் இடிக்க தான் செய்வாங்க, அப்பெல்லாம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது, சில பேர் இடிக்கிறதுக்காகவே வருவாங்க அப்படின்னு சொன்னப்ப சரவணன் அவர்கள் கை தூக்கின உடனே நீங்க கூட நிறைய பேர் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமல் சார் கேட்டாங்க. பட் இல்ல இடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன பதில் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்தது. பட் சரவணன் சார் அப்படி வெகுளித்தனமா சொன்னதை பார்த்து அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அதோட அப்படியே அந்த விஷயம் ஸ்டாப் ஆகி அது தப்பு அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வராமல் அப்படியே முடிஞ்சு மறுபடியும் மீரா விஷயமே கண்டினியூ ஆச்சு. இந்த விஷயத்துக்கு நேத்தி பிக் பாஸில் சரவணன் அவர்களை கன்ஃபஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பிக் பாஸ் அவர்களே இப்படி ஒரு விஷயத்த இந்த நிகழ்ச்சி ஏற்றுக்காது, அதனால நீங்கள் கண்டிஷன் இல்லாமல் அதாவது நிபந்தனை அற்ற மன்னிப்பு மக்கள் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரவணன் அவர்களும் நான் சின்ன வயசுல சின்ன சின்னதாக நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்தையே எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக யூஎஸ் தமிழ் ஹெச்டியில் காத்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்னும் நிறைய அப்டேட்க்கு யூஎஸ் தமிழ் ஹெச்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.